சக்தி ரூர்மிகே அயோகி யோகி ஹிருத்ஸ்தாவிதம் ந கரணயிடு விபாவிதம் புத்தி அவேத்யம் அனவத்திய பூதியத் பிரம்ம தத் தமதி பாவயாத்ம சக்தி ஊர்மிகே அயோகி ஊர்மி அப்படின்னு ஆலைகளுக்கு பேர் இதான் ஊர்மின்னு. ஆனா ஆறு விதமான ஊர்மின்னு சொன்னா அது நமக்கு வரக்கூடிய அலைகளை போல வந்துருக்கான். அது என்னதுன்னு கேட்டா பசி தாகம் சோகம் மோகம் ஜரா மிருத்யு. ஜரானா முழுமை, மிருத்யுனா மரணம். இது ஆறு ஊர்மின்னு சொல்லப்படுது. ஊர்மினா அலை, ஊர்மிங்கிற சப்தத்துக்கு அலைன்னு கேட்கும். சமுத்திரத்துல அலை வருமோ இல்லையோ, ஒரு அலை அடிச்சு நீங்களா வரும், அலை வரை வந்தாச்சுன்னா அது மறைஞ்சு போயிடும். ஆனா அடுத்த அலை அதுக்கு பின்னாடியே வந்துடும். அடுத்தது அது மறைஞ்சதுன்னா அதுக்கு அடுத்து இன்னொன்னு வந்துடும், அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். அத போலதான் இந்த பசி தாகம் இதெல்லாம் ஒரு தடவை தீர்ந்ததுன்னா புஷ்டி பற்றி இல்லை, அதுக்கப்புறம் வந்துட்டே இருக்கும். திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கிறதுனாலே பசி தாகம் சோகம் மோகம் ஜரா மரணம் இது எல்லாத்தையும் ஊர்மின்னு சொல்லப்படும். ஆறு ஊர்மி ஷட் ஊர்மையான்னு சொன்னா இந்த ஆறு எடுத்துக்க வேண்டியது. இந்த ஆறு ஊர்மிகளோட அயோகி, யோகினா சம்பந்தப்பட்டது, அயோகினா சம்பந்தப்படாதது அப்படின்னு பிரம்மசக்தி உபனிஷத். அதாவது ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு கேட்டா இந்த ஆறு ஊர்மிகளோட சம்பந்தப்படாதது. ஆனா நாம சம்பந்தப்படுத்தி அதை பார்த்துட்டு இருக்கோம், அதுதான் நம்மளுடைய கடமை. சுத்து பிபாசா அப்படின்னா பசி தாகம், இது எதை சேர்ந்தது? இது ரெண்டுமே பிராணனை சேர்ந்தது. அதே மாதிரி சோகம் மோகம் இது ரெண்டும் எதை சேர்ந்தது? இது ரெண்டும் மனசை சேர்ந்தது. ஜரா மரணம் இது ரெண்டும் எதை சேர்ந்தது? இந்த சூலமான சரீரத்தை சேர்ந்தது. ஆனா எல்லாத்தையும் ஆத்மாவோட சேர்த்து நம்ம பார்க்கணும். ஆனா வாஸ்தவம் உபநிடத்தை நமக்கு என்ன சொல்லி கொடுத்தது, இதெல்லாம் வேற கருத்துல இருக்குப்பா. இது உன்னோட சேர்ந்தது இல்லை, இவனுடைய சரீரத்தை சேர்ந்தது, அவனுடைய மனத்தை சேர்ந்தது, அவனுடைய பிராணத்தை சேர்ந்தது, ஆனா உன்னோட சேர்ந்தது எதுவுமே இல்லை. அதனால சக்திகி ஊர்மிகி அயோகி இந்த பிரம்மதத்துவம். அது மாத்திரம் இல்லை, யோகி ஹிருத் பாவிதம். யோகிகள்னா இங்க யாரு அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு யோகத்தை சொல்லி கொடுத்துருக்கு கடோபனிஷத்து. இந்த மாதிரி பண்ண உனக்கு ஆத்மதத்துவம் பாக்கியம் நன்னாவே புரியும். என்ன பண்றது, என்ன பண்றதுனா வேற ஒண்ணும் இல்லை. இந்த வெளி விஷயங்கள்ல இருந்து நம்மளுடைய மனசு உள்பட அத்தனை இந்திரியங்களையும் விளக்கி விடுறோம். இது ஒரு பெரிய யோகம். மனசை மாத்திரம் வெளியிலேருந்து எடுத்துட்டான், வெளி விஷயத்துக்கு போகாம தடுத்துட்டான்னு சொன்னா அதுக்கப்புறம் ஆனந்தம் தான். அந்த ஏன்னா அங்க தெரியக்கூடியது இந்த ஆத்மஸ்வரூபம் தான். அதனால அவ யோகிகள் இருக்காளே இத ஒரு தடவை ருசிச்சுடுவா, ரசிச்சு பார்த்துட்டான்னு சொன்னா அதுக்கப்புறம் உபநிஷத்துல இப்படி சொல்லப்பட்ட அந்த பிரம்மத்தை மனசுல வாங்கிண்டு அது
தான் தான், அதாவது தன்னை அதுவாக பாவனம் தன்னுடைய சொரூபம் அதுக்கு நேர் விபரீதமா இருக்குன்னு நினைக்கிற கேள்வி, அதெல்லாம் தப்பு. ஒவ்வொன்றும் விபரீதமா நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது ஒண்ணு சேர்ந்தது இல்லை. அது ஒன்னா சரீரத்தை சேர்ந்தது, ஒன்னா மனசை சேர்ந்தது, எப்படி பிராணனை சேர்ந்தது, எப்படி தனித்தனியா விலகி போயிடுறது, ஒன்ன சேர்ந்தது ஒண்ணுமே இல்லை. இப்ப நீ என்னன்னு கேட்டா இந்த பிரம்மம்னு இப்படி சொல்லப்பட்டிருக்கே உபநிஷத்திலே, அந்த பிரம்ம ஸ்வரூபம் தான் நீங்கிறது நன்றாக மனதிலே நான்